அம்பி, நீ திருவையாறு வரையா இல்லையா? நம்ம செட்ல எல்லாரும் வரா. இல்லப்பா, அந்த பிரேக் ஃபயர் ஃபேக்டரி கேஸ் விஷயமா நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அம்பி, என்னடா உள்ள? ஒண்ணுமில்லை. ஒண்ணு இல்லைனா எதுக்காக பெட்டியை முடி, அது மேல உன் சீட்டை உட்கார வச்சிருக்கற? தலைக்கு பர்சனல். என்னடா பர்சனல்? மத்தவங்க பர்சனலுக்குள்ள குச்சியை விட்டு குழப்பறதான்டா கிரைம் பிரான்ச். தல்ற டேய், சரி ஐயோ, சரி வேடா டேய். ஐயோ நந்தினி, காஞ்ச ரோஜா, மயில் இருக்க ஊக்கு, கிளிப்பு, ரப்பர் பேண்ட், அதுல கொஞ்சம் முடி, ஹேர் பின், நாமத்துக்கு அடியில கிஃப்ட் ஷாப். வேண்டாம், எல்லாத்தையும் வாங்கி வச்சு எதையுமே கொடுக்கலையா? சகோதரனா ஃப்ரெண்டா கொடுத்தா தப்பில்ல, மனசுல காதல வச்சுட்டு கொடுத்தா தப்பில்லையா? அப்புறம் எதுக்காகடா இதையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? கொடுக்கணும், ஆனா கொடுக்க முடியல. சரி வேண்டாம். என்னது இரா? ராமராஜன், ஸ்ரீராமஜெயம். ஓ, இது எதுக்குடா? நந்தினி கெமிஸ்ட்ரியில வீக், அவ பாஸ் பண்றதுக்கு. இன்னும் அவ எதெல்லாம் வீக்கோ? டேய், வாயை திறந்து சொன்னியா இல்லையாடா? சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. எத்தனை வருஷமாடா? 7 வருஷம். அடாச்சே, சொன்னா தாண்டா காதல், அட்லீஸ்ட் ஒரு ஜாடையாவது காட்டியிருக்கியா? எங்க கண்ணடி சுத்தம் இப்படி இல்லடா. ஃபிகர்களை பார்த்த உடனே அப்படி அடிப்பாங்கல்ல, அந்த அடி அடி. ரெண்டு கண்ணே இல்லடா, ஒரு கண்ணை மட்டும் கியூட்டா டிங்கு நடி. என்னடா இதுக்கு குமரி முத்தே பெட்டர். அப்புறானியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம், சரி விடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா, திருவையார் போலாம். வரல, நந்தினியும் வரா, தெரியுமோ? வரேன். போய் சேர்ந்தா தந்தி தாண்டா அடிப்பாங்க, லெட்டர் போடுறேங்கிறான். தள்ளுங்க, வழியை மறைச்சுண்டு. எவ்வாறு சரக்கு ரயில்ல ஏற்ற வேண்டியதெல்லாம் பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏத்தனா, அப்புறம் ஏன்டா வண்டி கவுளாது? எக்ஸ்கூஸ் மீ, நீங்க வேணா அடுத்த ட்ரெயின்ல வர்றீங்களா? எனக்கு புகையில போட்டா புளிச்சு புளிச்சுன்னு துப்பணும். கண்டிப்பா போகலையா? யாரும் போட்டு போயிடு, நான் கஞ்சா கலந்து போடுவேன். கஞ்சாவா? அம்பி, இங்கவா, சீக்கிரமா இங்கவா. இங்க இல்லடா, இங்க. பேசு. நந்தினி, பஸ் பாஸ் ரெனியூ பண்ணிட்டீங்களா? இப்படி எத்தனை துப்புறது தப்பு? நான் துப்புறதும் துப்பாதும் உன் வாயில தாண்டா இருக்கு. ஒழுங்கா பேசுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். திருவையாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 5வது நாள் நடக்கிற தியாகராஜர் ஆராதனை விழாதான் ஹைலைட். காவேரி கரையில இருக்கிற தியாகராஜர் சமாதி முன்னாடி பாட்டு மணல்ல பல ஊர்கள் நின்று வந்திருக்கு. நூத்துக்கணக்கான சங்கீத உபாசகாயெல்லாம் தண்ணி புடிக்கிறக்கா தூக்கிட்டு போயிருப்பா, கஞ்சிரா இருக்கணும், அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எவ்வாறு படுக்க போட்டு அடிக்கிறாரு. கொஞ்சம் ஒசரம் கம்மியா இருந்தா தலையணையா மேல வச்சு நீட்டி இருந்திருப்பாரு. நீர் என்ன வாத்தியம்? தினத்தானா உமக்கு பசிக்கிறது? யாராவது வாழைப்பழத்தை தூக்கி வாயில வச்சிட போறான். அங்க குத்திட்டே நந்தினி ரொம்ப நன்னா பாடுறியே.
இவளுக்கு சங்கீத சீசன்ல மியூசிக் அகாடமில பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், முடியல. எல்லாத்துக்கும் ஒரு சிபாரிசு வேண்டியிருக்கே. உங்களுக்கு யாரா தெரியுமோ? தெரிஞ்சிருந்தா நானே பாடிருப்பனோ இல்லையோ, நான் ஓடிருப்பனோ இல்லையோ. நந்தினி சாப்பிடாதீங்க. டிடிஆர், யாரும் சாப்பாட்டை தொடப்படாது. என்னையா சாப்பாடு இது? ரைஸ் நல்லவே இல்லையே. கீரைல உப்பு ஜாஸ்தி, உருளைக்கிழங்கு வேகவே இல்லை. சாம்பாருங்கிற பேரில் மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேரில் கோமிய தண்ணீர் பந்தல் போர், ஊர்கா தயிர மிக்ஸ் ஆகி இதென்ன அப்பளமா கர்ச்சீஃபா? எனி ப்ராப்ளம்? மீல் சரியில்லைங்கிறார் சார். ஏன் சார், டிக்கெட் வாங்கிட்டுமா? எங்கெல்லாம் செக் பண்ணுறீங்களே, இதெல்லாம் செக் பண்ண மாட்டேங்களா? நீங்கள் சாப்பிடுங்களா சார் இந்த சாப்பாட்டை? எனக்கு வீட்டு சாப்பாடு தான், என் கையாலேயே சமைச்சு கொண்டாந்துருவேன். நீ சாப்பிடுவியா? பசிக்கிற தம்பி. டோன்ட் டச். ஒரு தாலி மீல்ஸ்க்கு 25 ரூபாய் வாங்குறீங்க, அதுக்கு பெருமான உள்ள சாப்பாடை கொடுக்குறங்கிற தொழில் தர்மம் வேணாம்? 5 ரூபாய் வர்த்து இருக்குமா இது? என்ன கேட்காதீங்க சார், நான் சப்ளையரு. கான்ட்ராக்டர் யாரியா? விழுப்புரத்தில் இருக்காரு, சொக்கலிங்கன்னு பேரு. டிடிஆர், வண்டி விழுப்புரத்தில் நின்னதோ, ஐ வாண்ட் டு மீட் திஸ் சொக்கலிங்கம். இதை சால்வ் பண்ணாம வண்டி மேலே போகாது. ரொம்ப பசிக்கிற தம்பி. சரி அவசரப்படாதுங்க, வெயிட் பண்ணி விழுப்புரத்தில் நல்ல சாப்பாடு வாங்கித்தரேன். விழுப்புரம் எத்தனை மணிக்கு போகும்? 1 மணிக்கு. சுத்தம். இப்ப தட்டை எடுத்துட்டு போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல கொடுத்துட்டுமா? ஐயோ, எடுத்துட்டு போகாதீங்க. எடுத்துங்கோ. We don't want your food. அம்பி, எல்லாரும் இத தான சாப்பிடுறா? எல்லாரும் பெரிய ரிஸ்க் எடுக்கறா. இத ரெண்டு நாள் சாப்பிட்டா அமீபியாசிஸ் வந்துரும், அல்சர் வந்துரும், லிவர் கெட்டு போயிடும். இவளா எத்தனை பணம் பண்ற தெரியுமா? வாங்கோ. அம்பி, மாமி எல்லாம் ஜம்போ மீல் சாப்பிடுறவா, அத போய் கெடுத்து விட்டே. நீ சும்மா இருடா. இவன் எப்படி தான் மணி, கவலைப்படாத. இரு, நான் பச்சை வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுங்க. சாப்பிடு. ஏமா, காம்பு இல்லாத பழம் வாங்காத எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? புண்ணல ஈ மொய்க்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாம ஜெர்ம்ஸ் உட்கார்ந்து இருக்கோம். சும்மா இருடா. இந்தம்மா, அட்லீஸ்ட் நுனியாத கட் பண்ணிட்டு கூட. ஏய், கவுண்டவனி மாதிரி ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. ஓட்ட கொஞ்சம் பேசணும் வா. இப்படி பிஹேவ் பண்ணாவ உன்ன சகோதரனா கூட ஏத்துக்க மாட்டான். இல்ல சொல்லாதராச்சாரி, என்னால தாய்க்க முடியாது. தஞ்சாவூர் போறதுக்குள்ள உன் பெரியத்தாவட்ட சொல்லியே ஆகணும். மென்னு முழுங்காம பளிச்சுன்னு சொல்லிடு. எப்படிடா, எங்கடா? படுக்க போக முன்னாடி அவ கண்டிப்பா பாத்ரூம் போவா. அப்ப வாஷ் பேஷன் கிட்ட அப்படியே அவளை வளைச்சு பிடிச்சிரு. முடிஞ்சா சத்தமா சபக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்துரு. ஆனா இதுக்காக கமல் சாரியா கூட்டு வர முடியும். நீ தான்டா. போடா போடா, போய் பிக்கப் பண்ற வழிய பாடுறா. இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா கூப்பை புக் பண்ணி குடும்பமே நடத்தி கும்பகோணத்துல குழந்தை குட்டியோட இறங்கி பண்ணிட்டான். எங்க இந்த பக்கம்? பஸ் பாஸ் ரெனியூ பண்ண. ஓ, டாய்லெட்டுக்கு போறலா? ஜஸ்ட் வெயிட். சாரி. டிடிஆர் இன்சப்பா இவங்களோட உள்ள போகாதீங்கோ. என்ன சார் ப்ராப்ளம்? டாய்லெட் கிளீனா இல்ல. நார்றது ரயில்வே டாய்லெட் வேற எப்படி சார் இருக்கும்? 100 கணக்கான பேசஞ்சர்ஸ் போறது. இது என்ன உங்க வீட்டு டாய்லெட்டா? வீட்டு டாய்லெட் மாதிரி தானே சார் வச்சுக்கணும். எல்லா பேசஞ்சர்கிட்டயும் காசு வாங்குறாங்கல்ல, டாய்லெட்டுக்கு சேர்த்து தானே டிக்கெட்ல சார்ஜ் பண்றீங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்தோம்னா கிளீன் பண்ண சொல்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கிங்க. இவ்வளவு அடக்கிக்க சொல்றது உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐயோ, சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க. உங்களுக்கு தெரியாது நந்திரி, அன்கிளீன் டாய்லெட்ல உட்கார்ந்தா ஏ நுழைஞ்சாலே எல்லா விதமான இன்ஃபெக்ஷனும் வரும். குழந்தை வர ஆய் போயிருக்கு. எங்க பார்த்தாலும் துருக்கற கோழாய் தாழ்பால் கம்பி, எதை தொட்டாலும் கீறது. என்ன ரயில்வேஸ் நடத்துறீங்க? ஐ மஸ்ட் ரைட் டு தி அதாரிட்டிஸ். இமிடியேட்டா செய்யுங்க. இந்த காம்போட தான் இருக்கு. சொன்னியா? சொன்ன. பாத்ரூம்ல குழந்தை கொலை இருக்கு, கிளீனா இல்ல. ஏன் பினாயில் விட்டு அலம்பி விடுறது தானே? சரி கச்சி நில்றா. ஏண்டா, உன் காதல அவகிட்ட சொல்லிட்டு வாடானா? காதலா கக்கு சான் பட்டிமட்டம் நடிச்சு வந்திருக்கேன். தூக்க கண்ண கட்டுறதே எல்லாரும் படுத்துடலாம். கிளாமர் மாமி இங்க இருக்கோ, ஜம்போ மாமி பக்கத்துல டபுள் பெர்த் இருக்கு, அங்க ஷிஃப்ட் ஆயிக்கோங்கோ. பொன்னக்கோள் மாமா, நீங்க குறைட்ட ஒரு வேடானா அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல பெர்த் நம்பர் 72 ஷிஃப்ட் ஆயிருக்கோ. அம்பி இங்க, நந்தினி நீ இங்க, உச்சா மாமா கிச்சா மாமா நீ இங்க இருந்து போ. அம்பி, சொதப்பினதெல்லாம் போதும். ராத்திரி நேரம், ஓடுற ட்ரெயின், எதிரி எதிர் பெர்த். லவ் பண்ற வாளுக்கு இதை விட சூப்பர் சிச்சுவேஷன் அமையாது. நைட்டு திடீர்னு நான் கண்ணு முடிச்சு பார்ப்பேன், ரெண்டு பேரும் ஒரே பெர்த்தில் ஒன்னா கட்டிட்டு படுத்துருக்கணும். கேஸ்டபிளா? மானச சஞ்சரரே. பலே பலே.
பிரம்மணி மானசஞ்சரே. என்ன சார் ப்ராப்ளம்? ராமா, விரல விட்டு ஆட்டுக்க சுத்தம். இப்படி விரல விட்டு ஆட்டுக்கு 175 ரூபாய் கொடுத்துருக்கோம் சார். இந்த ட்ரெயின்ல 1400 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்க மட்டும் ஏன் சார் எதை எடுத்தாலும் நல்ல சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகல? இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி தான் தேசமே இந்த நிலைமையில இருக்கு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? ரயில்வேங்கிறது பெரிய நெட்வொர்க், இந்தியா பூரா 5.8 லட்சம் பேர் வேலை பாக்குறாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் இதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு வேற ஆள கையை காட்டுவான், இல்லன்னா சம்பந்தப்பட்டவங்களை கவனிக்க சொல்றேன்னுமா. அப்படி இல்லைன்னா சாரி சார், அடுத்த தடவை இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன்னுமா. இதுக்காக நீங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மாச கணக்குல அலைய போறீங்களா? கொஞ்சம் இறக்கி விடுங்க சார்.